கண்ணா கவனிங்க, கண்ணா கவனிங்க. வர்க்கம் வர்க்க மூலம் இதுதான். இது வந்து என்னன்னா ஒரு ரீகால் பண்றதுக்காக தான். அஞ்சு நிமிஷம் தான் ஆக்சுவலா. ஆனா நம்ம தான் இப்ப லாக்டவுன்ல இருக்கோம், கொரோனா நிறைய நாள், கொஞ்சம் குழந்தைங்களால உங்களால படிக்க முடியல, கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. இதே ஸ்கூல் டைமா இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இதை ரீகால் பண்ணிருக்கலாம். ஓர் எண்ணின் ஒன்றாம் இலக்கையின் ஐந்தில் முடிந்தால் அவ்வெண்ணின், நல்லா கவனிங்க, ஓர் எண்ணின் ஒன்றாம் இலக்கம் எண் ஐந்தில் முடிந்தால். அப்ப என்னன்னா அஞ்சு, அடுத்த என்னது பதினஞ்சு, அடுத்த என்னது இருபத்தி அஞ்சு முடிந்தால். இதுதான் இப்படி முடியறது. அவ்வெண்ணின் வர்க்கத்தில் உள்ள, அப்ப இது என்ன பண்றோம், நம்ம வர்க்கப்படுத்துறோம். வர்க்கப்படுத்துறோம்னா அடுக்கு என்னவா இருக்கணும், ரெண்டுன்னு இருக்கணும், ரைட்டா? அடுக்கு என்னவா இருக்கணும், ரெண்டுன்னு இருக்கணும், ரைட்டா? அடுத்தது வர்க்கத்தில் உள்ள ஒன்றாம் இலக்க எண் கீழ்கண்ட எந்த எண்ணில் மட்டுமே முடியும். அஞ்சுனா எதுல முடியும்னா அஞ்சுலதான் முடியும். நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அஞ்சு ஸ்கொயர்னா என்னது, இருபத்தி அஞ்சு. அஞ்சு பெருக்கல் அஞ்சு இருபத்தி அஞ்சு. பதினைந்தின் வர்க்கம் என்னடி கண்ணு, பதினைந்தின் வர்க்கம் கண்டிப்பா இது அஞ்சுலதான் முடியும். இதுக்கு ஒரு வேத கணித முறை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அஞ்சால முடியறதுக்கு மட்டும் ஈஸியா எப்படி வர்க்கம் கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்ப அஞ்சு அப்படின்னா என்னன்னா இருபத்தி ஐந்து. இப்ப இங்க ஒன்னு இருக்குதா, ஒன்னோட தொடரி, தொடரினா என்னது அடுத்த எண், அடுத்த எண் என்னடி கண்ணு, ரெண்டு, ரைட்டா? ஒன்னோட அடுத்த எண் என்னது, ரெண்டு. அப்ப ஓ ரெண்டு என்னது, ரெண்டு. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம், ரெண்டு. அப்ப பதினைந்தின் வர்க்கம் என்னது, இருநூத்தி இருபத்தி அஞ்சு, சரியா? அதே மாதிரி இருபத்தி ஐந்தின் வர்க்கம், நான் சொன்னால அஞ்சுன்னா என்னது, இருபத்தி அஞ்சுல முடியும். இப்ப ரெண்டு, ரெண்டோட அடுத்த நம்பர் தொடரி என்னது, மூணு. அப்ப ரெண்டு மூணு என்னது, ஆறு, அறுநூத்தி இருபத்தி அஞ்சு. அதே மாதிரிதான் முப்பத்தஞ்சு ஸ்கொயருக்கும். அப்ப என்ன வரும், இருபத்தி அஞ்சு முன்னாங்கு பன்னெண்டு, ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு. ஆனா இங்க என்னன்னு கேட்டிருக்காங்கடாக்கன்னா ஒன்றாம் இலக்க எண், ஒன்றாம் இலக்கம்ன்றது எது, இதுதான் தா இங்க இருக்கிறது. அப்ப ஒன்றாம் இலக்கம் எண் எந்த எண்ணை கொண்டு முடிஞ்சிருக்குது பாருங்க, எந்த எண்ணை கொண்டு, பதில் சொல்லுங்க. அஞ்சு, ரைட்டா? ரைட்டா, ரைட் இல்லையா? அடுத்தது இது அப்புறம் பாத்துக்கலாம். இந்த எண்ணை பார்த்தலாம், ஒரு வர்க்க எண்ணின் ஒன்றாம் இலக்க எண், ஒரு வர்க்க எண்ணின் முதல், அப்போ வர்க்க எண் எது எதுன்னு பார்க்கணும். ஒன்றாம் இலக்க எண் கீழ்கண்ட எந்தெந்த எண்ணை கொண்டு முடியாது, புரியுதுங்களா? எந்தெந்த எண்ணை கொண்டு முடியாது, முத வர்க்க எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். என்ன பண்ணணும், ஒரு முழு எண்ணை அந்த எண்ணாலேயே பெருக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா? அப்போ ஒன்னின் வர்க்கம் என்ன, ஒன்னு. ரெண்டின் வர்க்கம் என்ன, நாலு. மூணின் வர்க்கம் என்ன, ஒன்பது. நாலின் வர்க்கம் என்ன, பதினாறு. ஐந்தின் வர்க்கம் என்ன, இருபத்தி ஐந்து, சரியாடாக்கண்ணா? ஆறின் வர்க்கம் என்ன, முப்பத்தி ஆறு. ஏழின் வர்க்கம் என்ன, நாற்பத்தி ஒன்பது. எட்டின் வர்க்கம் என்ன, அறுபத்தி நாலு. ஒன்பதின் வர்க்கம் என்ன, எண்பத்தி ஒன்னு. ஓரோன்னு ஒண்ணு, ரெண்டு ரெண்டு நாலு, மும்மு ஒன்பது, நன்னாங்க பதினாறு, ஐயஞ்சு இருபத்தஞ்சு, ஆறாறு முப்பத்தாறு, ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது, எட்டு எட்டு அறுபத்தி நாலு, ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்னு. பத்தின் அடுக்கு என்னது, பத்தின் வர்க்கம் நூறு. ஏன் இதை நேர் நேரா எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்களேன், நாலின் வர்க்கம் எதை கொண்டு முடிஞ்சிருக்குது, ஆறை கொண்டு முடிஞ்சிருக்கு. வேற கலர்ல போட்டு கட்டா, இங்க பாருங்க, ஆறு, நாலுக்கும் ஆறுக்கும் எதுல முடிஞ்சிருக்குது, ஆறுல முடிஞ்சிருக்குது, சரியா? அதே மாதிரி மூணுக்கும் ஏழுக்கும் எதுல முடிஞ்சிருக்குது, ஒன்பதுல முடிஞ்சிருக்குது. ரெண்டுக்கும் எட்டுக்கும் எதுல முடிஞ்சிருக்குது, நாலுல முடிஞ்சிருக்குது. ஒன்னுக்கும் ஒன்பதுக்கும் எதுல முடிஞ்சிருக்குது, ஒன்னுல முடிஞ்சிருக்குது. அஞ்சுன்னு வரும்போது அஞ்சுல முடிஞ்சது, பூஜ்யம் வரும்போது பூஜ்யத்துல முடிஞ்சது. சோ இதுல வராத எண்கள், இந்த ஒன்றாம் இலக்கத்துல வராத எண்கள் எது எதுனா ரெண்டு, மூணு, ஏழு, எட்டு. செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும், புரியுதுங்களா? செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது கரெக்டா இருக்கும்.
ரைட்டா டாக்டர், நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். BCGH, ஜிஹெச்னா என்ன, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? ரைட்டா ரைட்லியா? BCGH ஞாபகம் வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணுன்னா ஒன்னின் வர்க்கம் ஒண்ணுன்னு தெரியும். அதுக்கு அடுத்த எண் என்னது? ரெண்டு மூணு. இது பாருங்க அடுத்தடுத்த எண்கள். புரியுதா? இது என்னது? அடுத்தடுத்த எண்கள். ஏழு எட்டாது, அதே மாதிரி அடுத்தடுத்த எண்கள். அதனால ரெண்டு மூணு ஏழு எட்டு, இதுதான்டா கண்ணா விடை. ரைட்டா ரைட் இல்லையா? இதுதான் விடை. அடுத்தது வர்க்கமூலத்தை கண்டறியும் முறைகள். என்ன முறை? பகா காரணி முறை. பகா காரணி, காரணிப்படுத்துதல். புரியுதா? என்னது? காரணிப்படுத்துதல். பகா காரணிப்படுத்துதல் முறை. அடுத்த என்னது? நீள் வகுத்தல் முறை. நடிகன நீள் வகுத்தல் முறை. சரியாடா கண்ணா? புரியுதா? இதை இந்த யூக்ளிட் டிவிஷன்ல வான் படிப்பீங்க. ரைட்டா? யூக்ளிட் வகுத்தல் முறைன்னு படிப்பீங்க. இந்த நீள் வகுத்தல் முறையை தான் நம்ம இந்த யூக்ளிட்ல படிப்போம். ஆக மொத்தத்துல ரெண்டு, ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் உண்டு, நீள் வகுத்தல் உண்டு. பகா காரணிப்படுத்துதல், நீள் வகுத்தல் முறை, இந்த ரெண்டு முறை. தெரியுதா? இப்ப எந்த ரெண்டு கொஸ்டினும் பாக்கணும்னா, வர்க்கம் என்றால் என்ன, வர்க்கம் மூலம் என்றால் என்ன. ஏன் இதை இப்ப நடத்தலன்னா, அது கொஞ்சம் சென்டென்ஸா எழுதணும். அதுக்காக இப்ப வர்க்கம் என்றால் என்ன அப்படின்றத பாக்கலாம். சரியாடா கண்ணா? என்னன்னு பாக்கலாம். வர்க்கம் என்றால் என்ன? முதோ வர்க்கம்னா என்னன்னா நல்லா கவனிக்கணும். இதை எழுதிக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு முழு எண்ணின் நடிக்கணு, ஒரு முழு எண்ணின் வர்க்கம் என்பது, ஒரு முழு எண்ணின் வர்க்கம் என்பது, முத ஒரு விளக்கத்துக்காக ஃபுல்லா சொல்றேன், அப்புறம் ஷார்ட்டா சொல்லிக்கலாம். அம்முழு எண்ணெய், அந்த முழு எண்ணெய், அம்முழு எண்ணெய்னா என்னது? அந்த முழு எண்ணெய். அவ்வெண்ணாலேயே, அந்த எண்ணாலேயே, இல்லாட்டி அம்முக்கு பதிலா அந்தன்னு போட்டுக்கலாம். அந்த முழு எண்ணெய், புரியுதுங்களா? அம்முன்றது புரியலன்னா அந்த முழு எண்ணெய். ரைட்டா? எந்த எண்ணாலேயே? அந்த எண்ணாலேயே. அவ்வெண்ணாலேயே, அந்த எண்ணாலேயே, எண்ணாலேயே பெருக்க கிடைக்கும் எண். புரியுதா? பெருக்க கிடைக்கும் எண், பெருக்க கிடைக்கும் எந்த என்னது? வர்க்கம். அந்த எண்ணாலேயே என்னன்னு எழுதிக்கலாம். அவ்வெண்ணாலேயேன்னு கூட எழுதலாம். அம்முன்னா அவ்வெண்ணாலேயே, அந்தன்னா அந்தன்னு எழுதிக்கும். எப்படி வேணாலும் எழுதலாம். புரியுதுங்களா? அல்லது ஒன்னா இப்படி எழுதி இல்ல, ஒரு முழு எண்ணின் வர்க்கம் என்பது, புரியுதா? அந்த முழு எண்ணை அந்த எண்ணாலேயே பெருக்க கிடைக்கும் எண், அதுதான். ரைட்டா? அப்ப உனக்கு கேட்ட உடனே ஞாபகம் வரணும்னா, இவ்வளவு பெருசா தெரியலன்னா நீ சொல்ல வேண்டியதா என்னது? ஒரு எண்ணை அந்த எண்ணாலேயே பெருக்கணும். இப்ப ஒரு எண்ணை அந்த எண்ணாலேயே பெருக்கணும் போது, அந்த முழுன்ற வார்த்தையை ஏமஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கணும். புரியுதா? முழு அப்படின்னா நல்லா கவனி. அதே மாதிரி பெருக்க கிடைக்கும் எண். ஆனா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், வர்க்கத்தை வழக்கமா பெருக்கல் வடிவத்துல கொடுக்க மாட்டோம். ஒன்னு பெருக்கல் ஒன்னு ஈக்குவல் டு ஒன்னு அப்படின் போது வர்க்கம் எப்படி கொடுப்போம் நம்ம? ஒன்னின் வர்க்கம் ஒன்னு, ரெண்டின் வர்க்கம் நாலு, மைனஸ் ஒன்னின் வர்க்கம் ஒன்னு, மைனஸ் ரெண்டின் வர்க்கம் நாலு, இப்படித்தான் கொடுப்போம். பெருக்கறது மனசுக்குள்ள பெருக்குவோம். மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு பிளஸ் நாலு அப்படின்னு பெருக்குவோம். பெருக்க கிடைப்பதுதான் வர்க்க எண், அதெல்லாம் இல்ல. ஆனா நம்ம குறிக்கும் போது இப்படிதான் குறிக்கணும். ஏன் இப்ப நான் முழு எண்ணுன்னு சொன்னேன்னு தெரியுதா? புரியுதா? புரியலையா? ரைட்டா? இப்ப இங்க வந்து முழு எண்ணுன்னு போது இதுதான். இப்ப வெறும் பாசிட்டிவா எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க இந்த இடத்துல. நம்ம இது நிறைவெண், பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது என்ன ஸ்கொயரு? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதெல்லாம் என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஒன்னு, நாலு, ஒன்பது, பதினாறு, இப்ப இருபத்தஞ்சு, முப்பத்தாறு, நாற்பத்தொன்பது, அறுபத்தி நாலு, எண்பத்தி ஒன்னு, நூறு அப்படின்னு வரும்போது இது என்ன ஸ்கொயர்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். செவ்வெண்ணு சொல்லுவாங்க. புரியுதா? செவ்விய வர்க்கம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சரியா டாக்டர்னா? இதுல சில நேரத்துல எல்லாரும் கேட்பாங்க, இப்ப ஜீரோ பெருக்கள் ஜீரோ ஜீரோ தானே மிஸ் முழு எண்ணுன்னு சொல்லி கிடையாதுன்னு, ஜீரோ எடுக்க கூடாது. ஏன்னா வர்க்க எண்ணுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சதுர எண்கள். புரியுதா? வர்க்க எண் என்பது, வர்க்க எண் என்பது என்னது? சதுர எண்கள் எனவும் அழைக்கப்படும். சதுர எண்கள் எனவும் அழைக்கப்படும்.
புரியுதா? வர்க்க எண் என்பது சதுர எண்கள் எனவும் அழைக்கப்படும். ஏன்றது புரிஞ்சுக்கோங்க நீங்க. என்னன்னா சதுர வடிவுல இதை அமைக்கலாம். இப்ப ஒன்னு அப்படின்றோம், அப்ப என்னது ஒரே ஒரு இதுதான், புரியுதுங்களா? அடுத்தது நாலு அப்படின்றது ரெண்டு பை ரெண்டுன்னு வரும் பாருங்க, ரைட்டா? ஒன்பது அப்படின்னா எப்படி வரும்? மூணு வரும். இது சதுரமா தான் எழுதணும்னு இல்லை, கண்ணு டாட்டும் வைக்கலாம் தாராளமா. சதுர அமைப்பு அவ்வளவுதான். பாருங்க இங்க மூணு இங்க மூணு, அப்பசா புரியுதா? ஒரு சதுரம் போட முடியுதா இல்லையா? இப்ப பாருங்க ரைட்டா, நாலுக்கு போடுறேன் பாரு ரைட்டா. இப்ப இங்க என்ன இருக்குது? நாலு 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 பெருக்கல் நாலு, நாலு பை நாலு. அப்ப என்னது? பதினாறு புள்ளிகள் இருக்கும் இதுல. சதுர அமைப்பு வருதா வரலையா? அப்ப வர்க்க எண்ண நம்ம என்னன்னு சொல்லலாம்? சதுர எண்கள்னு சொல்லலாம். வர்க்க எண்கள் என்பது சதுர எண்கள் எனவும் அழைக்கப்படுகிறது, சரியா? அதனாலதான் இது பக்க அதே, அதனாலதான் சதுரத்தின் பக்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப சப்போஸ் இப்போ சதுரம் இருக்குது, ஏ ஏன் இருக்குது, அப்ப இதை எப்படி நம்ம இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிப்போம்? ஏ பெருக்கல் ஏ ஏ ஸ்கொயர் எழுதுறோமா இல்லையா? ரைட்டா ரைட்டியா? அதுலயே பாரு ஸ்கொயர்னு வரும், புரியுதா? ஏ ஏ ஸ்கொயர். அதனால சதுர வடிவ எண்கள், புரியுதுங்களா? வேற வடிவங்களும் இருக்குது, முக்கோண எண்கள், அதே மாதிரி என்ன மையப்படுத்தப்பட்ட எண்கோண எண்கள் எல்லாம் இருக்குது. இப்ப இது என்ன எண்கள்? சதுர எண்கள். இப்ப வர்க்கத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சா தெரியலையா? அதனால வர்க்கம் பெருக்குவோம், ஆனா நம்ம வர்க்கம்னு சொல்லும் போது எப்படி எழுதக்கூடாது? ஒன்னு பெருக்கல் ஒண்ணுன்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதுறோம்? ஒன்னு ஸ்கொயர். இப்ப நாலின் வர்க்கம் அப்படின்னா நாலு ஸ்கொயர், அஞ்சின் வர்க்கம்னா அஞ்சு ஸ்கொயர். நம்ம பெருக்கும் போது ஆனா என்ன பண்ணும்? ஒரு எண்ணை அந்த எண்ணாலேயே பெருக்கணும், ஒரு முழு எண்ணை அதே எண்ணால அதே எண்ணால பெருக்கும், புரியுதுங்களா? அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா சரியில்லையா? ரைட்டா? அடுத்தது பாருங்க வர்க்க மூலம். அடுத்தது நடிகனே இது ரெண்டாவது. அடுத்து என்னது? வர்க்க மூலம். வர்க்க மூலம் அப்படின்றது என்னன்னா வர்க்கத்தினுடைய எதிர் நிகழ்வு. வர்க்க மூலம் அப்படின்றது என்னன்னா வர்க்க வர்க்கம் காணுதலின் எதிர் நிகழ்வு, ஆப்போசிட் ப்ராசஸ், வேற ஒண்ணும் இல்ல. எதிர் நிகழ்வு, சாரி எதிர் காணுதலின் எதிர் நிகழ்வு, ஆப்போசிட் ப்ராசஸ், சரியா டாக்கண்ணா? ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப வர்க்க மூலம்ன்றது என்னன்னா இரண்டாம் படி மூலம். எத்தனாம் படி மூலம் இது? இரண்டாம் படி மூலம். வர்க்க மூலத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இரண்டாம் படி மூலம்னு சொல்லலாம். இதை எப்படி குறிப்போம்? பொதுவான வடிவம் என்னன்னா இது, வேற ஒண்ணும் இல்ல, புரியுதுங்களா? எண், எண் என்பது வரிசை, எத்தனாவது வரிசை, எண் என்பது வரிசை. இந்த இது என்னது? மூல குறியீடு. இது என்னடா? மூல குறியீடு. எக்ஸ்ன்றது என்னன்னா அடிமானம், எக்ஸ் என்பது அடிமானம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப், புரியுதுங்களா? வர்க்க மூலம் என்னது? இருபத்தி ஐந்தின் வர்க்க மூலம். இப்ப இதுல எந்த நம்பருமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வர்க்க மூலம்னு அர்த்தம். அப்ப இது என்னது நமக்கு? இதுல நல்லா கவனி, ரூட் ஆஃப், புரியுதுங்களா? இருபத்தஞ்சு, அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு அப்படின்னு வரும். ஏண்டாக்கண்ணா மைனஸ் அஞ்ச வர்க்கப்படுத்தினாலும் இருபத்தி அஞ்சு தான், அஞ்ச வர்க்கப்படுத்தினாலும் இருபத்தி அஞ்சு தான், புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா டாக்கண்ணா? அதனால இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆப்போசிட், வேற ஒண்ணுமே கிடையாது. வர்க்க மூலம் அப்படின்றது அதே மாதிரி இரண்டு எண்களுக்கு ஒரு எண் எடுக்கிறது, அதுல இரண்டு எண்ணை பெருக்குவோம். இதுல பாருங்க அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்படின்னா என்ன இருக்கும்? இரண்டு எண்களுக்கு ஒரு எண். ஏப்பா இதை வந்து நான் வந்து வரிசைன்னு சொன்னேன், இங்க பாருங்க. இதே கணம் மூலம் அப்படின்னா இங்க என்ன போடுவோம்? மூணு போடுவோம், மூன்றாம் படி மூலம், புரியுதுங்களா? என்னது? மூன்றாம் படி மூலம். இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்றாம் படி மூலம்னா அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு, ரைட்டா? அப்ப என்ன எடுப்போம்? ஒன்னு எடுப்போம், மூணு எண்ணுக்கு ஒன்னு எடுப்போம். அதனாலதான் இதை வரிசை. நான்காம் படி மூலம்னா நாலு போடுவோம், அதனாலதான் இது இரண்டாம் படி மூலம். அதனால என்ன பண்ணுவாங்க? இரண்டாம் படி மூலத்துக்கு வர்க்க மூலத்துக்கு மட்டும் நம்பர் போட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். வர்க்க மூலத்துக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? நம்பர் போட மாட்டாங்க, சரியாடா கண்ணா? ரைட்டா ரைட் இல்லையா? அதனால எப்பவுமே இதுல வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரைட்டா? நிறை வர்க்கம்னு சொல்லுவாங்க, நிறை வர்க்க எண்ணின் வர்க்கம் மூலம் நிறை எண் ஆகும், மற்றதுக்கெல்லாம் தசம புள்ளியில தான் வரும், ரைட்டா? நிறை வர்க்க எண்ணின் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்,
செவ்விய வர்க்கம்னு கூட சொல்லலாம். நிறை வர்க்க எண்ணின் வர்க்க மூலம், நிறை வர்க்க எண்ணின் வர்க்க மூலம் என்னவா இருக்கும்? நிறை எண்ணாக இருக்கும். மத்ததெல்லாம் என்னவா இருக்கும்? தசமமா தான் இருக்கும். இப்ப நம்ம சொன்னோம்ல ரூட் 25, அப்ப என்னன்னு வருது? நிறையா தான் வருது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்ப இதுவே வந்து நம்ம ரூட் 9 போது நம்ம 3 போடுறோம் இல்லையா, ரைட்டா? ரைட் இல்லையா? ஆனா இதுவே ரூட் 8 ரூட் 6 வரும்போது எப்படி வரும்? தசம புள்ளியில தான் வரும். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? வர்க்கம் என்றால் என்ன, வர்க்க மூலம் என்றால் என்ன, இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2, 3, 7, 8 முடியவே முடியாது. எந்த ஒரு வர்க்க எண்ணின் 1 இலக்கமும் 2, 3, 7, 8 கொண்டு முடியாது. அதே மாதிரி இதுல கவனி, எதுக்கெல்லாம் ஒரே மாதிரி, இப்ப அதையும் கத்துக்கோங்க. 1க்கும் 9க்கும், 1 வர்க்கத்துக்கும் 9 வர்க்கத்துக்கும் 1 இலக்கம் எதை கொண்டுதான் முடியும்? 1 கொண்டுதான் முடியும். இது எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுனா, 1யும் 9யும் கூட்டுங்க, என்ன அது 10. அதே மாதிரி அப்ப 2க்கும் 2 வர்க்கத்துக்கும் அடுத்தது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். டக்குன்னு நீங்களே சொல்லிடலாம், கூட்டினா 10 வரணும். என்ன வரணும்? 8 வர்க்கத்தினுடைய 1 இலக்கம் எதை கொண்டு முடியும்? 4 கொண்டு முடியும். இது வந்து 1 இலக்கம், ரைட்டா? அதே மாதிரி 3 வர்க்கத்ததும் 7 வர்க்கமும் அதனுடைய 1 இலக்கம் என்னவா இருக்கும்? 9 இருக்கும். 4 வர்க்கமும் 4, அப்ப இங்க என்ன வரணும்? 6. 6 வர்க்கத்தினுடைய 1 இலக்கம் எதை கொண்டு முடியும்? 6 கொண்டு முடியும். 5 வர்க்கம் எதை கொண்டு முடியும்? 5 தான் கொண்டு முடியும் 1 இலக்கம். 10னா 0னா 0த்துல முடியும், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதானால இதையும் அடிஷனலா தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஒரு பொண்ணு டவுட் கேட்டா, அதனால அதையும் கிளியர் பண்ணிடலான்றதா மறுபடியும் இதுல சொல்றேன். முழு எண்ணெய்னு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் மீடிய குழந்தைங்கன்றதுனால ஹோல் நம்பர்ஸ் நினைச்சிட்டாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா இண்டிஜஸ், முழுக்கள். இது என்னடி கண்ணு? முழுக்கள். வெரி குட். அவ டவுட் கேட்ட பொண்ணுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். முழுக்கள், ஏன்னா பாசிட்டிவும் வரும் நெகட்டிவும் வரும், குறை எண்ணும் வரும் மிக எண்ணும் வரும். அதனால இந்த இடத்துல முழு எண் அப்படின்றது ஹோல் நம்பர்ஸ் கிடையாது, என்னடாக்கனா இண்டிஜஸ். சரியாடாக்கண்ணா? இது என்னது? இண்டிஜஸ், முழுக்கள். அதனால சும்மா சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எண்ணை அந்த எண்ணாலேயே பெருக்க கிடைக்கும் எண் வர்க்க எண். புரியுதாடாக்கண்ணா? ஒரு எண்ணை அந்த எண்ணாலேயே பெருக்க கிடைக்கும் எண் வர்க்க எண், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த எண் எதுல இருந்து எடுக்கிறோம் நம்ம? இண்டீஜர், முழுக்கள்ல இருந்து எடுக்கிறோம். புரியுதுங்களா? ஆனா முழுக்கள் அப்படின் போது இதுல பிராக்ஷன் வரக்கூடாது. பிராக்ஷன் எப்படி வரணும் அப்படின்னா, விகிதமுறு எண்ணாவும் வரலாம், ஆனா அதுல வர்க்க எண்ணா வரணும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப பிராக்ஷனா எப்படி வரும் அப்படின்னா, நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இப்ப 4/25, இப்ப இதுக்கு ஒருவேளை வர்க்க மூலம் கண்டுபிடிக்க சொன்னா, இப்ப ரூட் ஆஃப் கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இது ரூட் ஆஃப் a/b நீ எப்படி எடுக்கலாம்னா, √a/√b ஃபுல்லா ரூட். புரியுதுங்களா? அப்ப என்னது? √4/√25. அப்ப இது என்னது? 2/5. புரியுதுங்களா? ஆனா வர்க்கம் கண்டுபிடிக்கும் போது நல்லா கவனிங்க, இந்த எண்ணதான் வர்க்கப்படுத்துறோம். பிராக்ஷனல் பார்ட், பின்ன வடிவம்னு வந்தா கூட இந்த தொகுதியும் பகுதியும் தனித்தனியா வர்க்கப்படுத்துறோம். அதனால நம்ம என்ன சொல்லணும்? முழுக்கள். இந்த இடத்துல வந்து முழு எண்ணுன்றது, இப்ப நான் சென்டென்ஸ்க்காக என்ன பண்ணா, முழு எண்ணு ஒரு எண்ணா எடுக்கணும்ன்றதுக்காக. அதனால இது வந்து என்னது? முழுக்கள், இண்டீஜர். இந்த இடத்துல குறை எண்ணும் வரும் மிக எண்ணும் வரும். அதனால நீ சிம்பிளா சொல்லணும்னா என்னது? ஒரு எண்ணெய், சிம்பிளா எழுதிக்கும், ஒரு எண்ணெய் அந்த எண்ணாலேயே பெருக்க கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த எண்ணாலேயே பெருக்க கிடைப்பது, பெருக்க கிடைப்பது வர்க்கம். சரியாடாக்கண்ணா? வேற ஒண்ணும் கிடையாது. வர்க்க எண்ணுன்னு போடலாம், வர்க்கம்னு போடலாம். அப்ப அந்த எண் அப்படின்ற இடத்துல என்ன எடுத்துக்கணும் நீ? முழுக்கள், இண்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா ஜீரோ வந்து நீங்க சொல்லக்கூடாது, வர்க்க எண் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 0 × 0 = 0 தானே ஆர்கியூ பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடைசியா என்ன சொல்லணும்? முதல் வர்க்க எண், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா 1. 0 சொல்லிடாதீங்க, சரியா? ஏன்னா இண்டீஜர்னு போது நமக்கு என்ன வருது? இடையில 0 வருது, இங்க -1 வருது, இங்க 1 வருது, 2 வருது. அதனால 0 சொல்லக்கூடாது. என்னது? 1 அப்படின்றதுதான் என்னது? முதல் வர்க்க எண், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 1. புரிஞ்சுதாடாக்கண்ணா? பாப்போ, நீ பாருங்க, ஒரு முழு எண்ணின் வர்க்கம்னு சொன்னோம்ல, அதுக்கு பதிலா, ஏன்னா இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, அதனால இது வேண்டாம், சரியா? அதுக்கு பதிலா என்னன்னு சொல்லிக்கோங்க, ஒரு முழுவை இப்படியும் எழுதலாண்டி கண்ணு, ஒரு எண்ணெய் அந்த எண்ணாலேயே பெருக்க கிடைப்பது வர்க்கம். இல்ல அப்படின்னா இப்படி எழுதிக்கோங்க, ஒரு முழு
முழுனா என்னது முழுக்கள். அதனாலதான் எண்ணெய்ன்றது வேண்டாம், முழு எண்ணெய்ன்றதுதான் ஹோல் நம்பர்ஸ் வச்சுக்கிறீங்க. அதனால ஒரு முழுவை அதே முழுவால், புரியுதா என்னடா, அதே முழுவால் பெருக்க கிடைப்பது வர்க்கம். இப்படி வச்சுக்கோங்க சரியா, பெருக்க கிடைப்பது வர்க்கம். இப்ப கிளியரா இருக்குதா டாகண்ணா உனக்கு? ஏன்னா சின்ன பிள்ளைங்கன்றதுனால டவுட் வருது. வெரி குட், அந்த சந்தேகம் கேட்டது ரொம்ப. இப்ப நீ கேட்கவும் தான் இப்ப இதை மாத்திருக்கேன். ஒரு முழு எண்ணின் வர்க்கம்னு அப்படி வேண்டாம், ஏன்னா முழு எண்ணின் வர்க்கம் போது அப்படி ஒரு முழுவை அதே முழுவால் பெருக்க கிடைப்பது என்னது வர்க்கம். இல்ல அது ரொம்ப இந்த முழுவை எல்லாம் தெரியலன்னா ஒரு எண்ணெய் அந்த எண்ணாலேயே பெருக்க கிடைப்பது வர்க்கம். ஆனா அந்த எண்ணெய் என்னான்னு வச்சுக்கணும் நீ, முழுக்கள். புரியுதுங்களா? அந்த எண்ணுன்னு போட்டு பிராக்கெட்ல வேணா என்ன போட்டுக்கோங்க நீங்க, ஒரு எண்ணெய்ட்டு முழுக்கள் அப்படின்னு போட்டுக்கோ, இல்லாட்டி முழு அப்படின்னு போட்டுக்கோ. சரியா அடிக்கணும், ஏன்னா வெறும் முழுன்னு போட்டீங்கன்னா முழு எண்ணா இல்ல முழுக்களா, ஏன்னா தமிழ் மீடிய குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. முழு எண் முழுக்கல்ல, முழுக்கள்னா குறையன் மிகையன் பூஜ்ஜியம் வர்றது, முழு எண்ணா ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு வர்றது, இது வந்து முழு எண். புரியுதா? இது முழு எண்கள், இது முழுக்கள். எது இப்படி டாட் கொடுத்துட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டு எக்ஸெட்ரா, இது என்னது முழுக்கள். இசட் ராக்கெட்ல என்ன போட்டுக்கோ, இல்லாட்டி இசட்னு போட்டுக்கோ. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா புரியலையா? தேங்க்யூ.